அன்பான மாணவ செல்வங்களே, இப்ப வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல எக்ஸாம்பிள் 3.5 நம்ம பார்க்க போறோம். க்வெஸ்சன் பாருங்க, ஃபைண்ட் தி கண்டிஷன் தட் தி ரூட்ஸ் ஆஃப் தி கியூபிக் ஈக்குவேஷன் x³ + ax² + bx + c = 0 ஆர் இன் தி ரேஷியோ p:q:r. அதாவது x³ + ax² + bx + c = 0 என்னும் முப்படி சமன்பாட்டின் மூலங்கள் p:q:r என்னும் விகிதத்தில் அமைய நிபந்தனையை காண்க. அதாவது இந்த p:q:r அப்படிங்கிற அந்த விகிதத்தில் வந்து இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்ன, என்ன நிபந்தனையே காண்க அப்படின்னு கொடுத்துருக்கு. கணக்கு புரியுதா? ரொம்ப ஈஸியானதா? ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறீங்கன்னா, இந்த ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆர் இந்த ரேஸ் p:q:r கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த ரூட்ஸ் வந்து எப்படி எடுக்குன்னா, சின்ஸ் தி ரூட்ஸ் ஆர் இன் தி ரேஷியோ, என்ன ரேஷியோ கொடுத்துருக்கேன், இந்த ரேஷியோ p:q:r அப்படி கொடுத்துருக்கா. அப்போ அதை நம்ம எப்படி எடுக்கணும்னா, அதை வந்து நம்ம எப்படி எடுக்காமா, இட் வில் பி இன் த ஃபார்ம், என்ன ஃபார்ம்னா கூட எல்லாத்தையும் கூட ஒரு இது போட்டுக்கணும், டெல்டா போட்டுக்கணும். ஸோ இட் வில் பி இன் த ஃபார்ம் பி டெல்டா கியூ டெல்டா ஆர் டெல்டா போட்டுக்கணும். புரிஞ்சுதா? சரி, அது ரூட்ஸ் எப்படி எடுத்துக்கணும், பி டெல்டா கியூ டெல்டா ஆர் டெல்டா எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இப்போ இதில் வந்து ரெண்டு மட்டும் தெரிஞ்சால் போதும், சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஒன்று அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், அந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த லேம்டா என்னங்கிறத கொண்டு வந்துடலாம். அந்த லேம்டாலேருந்து நீங்கள் வந்து அந்த கண்டிஷனை கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க, சம் ஆஃப் தி ரூட்ஸை பாருங்கள். ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸ்னு சொன்னால் இந்த மூணத்தையும் கூட்டணும். ஸோ என்ன செய்ய போகிறேன், நம்ம வந்து மூணத்தையும் கூட்ட போகிறோம். கூட்டும் பொழுது என்ன கிடைக்கும் உங்களுக்கு, பி டெல்டா ப்ளஸ் கியூ டெல்டா ப்ளஸ் ஆர் டெல்டா, முன்னத்தையும் கூட்டுறோமா, பி டெல்டா ப்ளஸ் கியூ டெல்டா ப்ளஸ் ஆர் டெல்டா. புரியுதா? ஈக்குவல் டு இந்த கொஸ்டின்ல இருந்து அந்த கணக்குலேருந்து பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் தி ரூட்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம், கோஆப்சன் ஆஃப் மைனஸ் கோஆப்சன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கோஆப்சன் ஆஃப் எக்ஸ் கியூப். இங்கே வந்து என்ன வந்திருக்கு, கோஆப்சன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஏ வந்திருக்கு. அப்போ மைனஸ் ஏ டிவைடட் பை அது ஒன்று தான். புரியுதா? ஸோ ஒன்று தாங்கிறப்ப என்ன வரும் உங்களுக்கு, மைனஸ் ஏ வரும், மைனஸ் ஏ மட்டும்தான் வரும். இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டெல்டாங்கிறத நீங்கள் பொதுவாக எடுத்துக்கோங்க. சார், டெல்டா வந்து நீங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா, இந்த பிக்யூஆர் வந்து ப்ராக்கெட்டை போடலாம். ஸோ டெல்டா இன்ட்டு இந்த ப்ராக்கெட் என்ன வரும்னா உங்களுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர். புரியுதா? விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இதை வந்து என்ன பண்ணுங்க, அதுலேருந்து இன்னொன்று பண்ணிக்கலாம், என்னென்னா டெல்டா ஈக்குவல் டு, புரியுதா, இதுலேருந்து டெல்டா 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 ஈக்குவல் டு என்னென்னா இந்த மைனஸ் ஏ டிவைடட் பை, இதை அப்படியே கீழே கொண்டுலாம், மைனஸ் ஏ டிவைடட் பை என்னது, இந்த பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் அப்படி கீழே கொண்டுலாம். ஸோ மைனஸ் ஏ டிவைடட் பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர், இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ஸ்டெப் நம்பர் ஒன்னாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு என்னது, விச் இஸ் ஸ்டெப் நம்பர் ஒன். புரிஞ்சுதா? ஸ்டெப் நம்பர் 1. சரி, அடுத்தது மூணத்தையும் பெருக்குங்க, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ஸோ அப்படியே மூணத்தையும் நான் பெருக்க போகிறேன். ஸோ பி டெல்டா கியூ டெல்டா ஆர் டெல்டா, ஸோ மூணத்தையும் பெருக்கிறேன். ஸோ பி டெல்டா இன்ட்டு பி டெல்டா இன்ட்டு கியூ டெல்டா இன்ட்டு ஆர் டெல்டா. புரியுதா? பி டெல்டா இன்ட்டு கியூ டெல்டா இன்ட்டு ஆர் டெல்டா. இதை முடிஞ்ச பெருக்கலாம். இந்த ஃபார்முலா அப்படியே நம்ம கடைசி லாஸ்ட் கான்ஸ்டன்டா, இங்கே கான்ஸ்டன்ட் என்னதே, இங்கே கான்ஸ்டன்ட் வந்து உனக்கு சி, இது வந்து இது மைனஸ் வந்தனா அடுத்து எக்ஸ் வரும்போது ப்ளஸ் ஆகும், திரும்பி இது அகைன் மைனஸ் ஆகும். புரியுதா? ஸோ ஆன்சர் வந்து உனக்கு -c/1, நான் -c போடுறேன். இப்போ இந்த மூணத்தையும் நீங்கள் பெருக்கலைங்கன்னா இதில் என்ன இருக்கு உங்களுக்கு, டெல்டா கியூப், டெல்டா இன் டெல்டா 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 கியூப் ஆகும். ஸோ உனக்கு என்ன, டெல்டா கியூப் புரியுதா இன்ட்டு பிக்யூஆர், டெல்டா கியூப் இன்டு பிக்யூஆர், இங்கே என்ன வரும், டெல்டா. புரியுதா? ஸோ டெல்டா கியூப் ஆகிடும், டெல்டா கியூப் இன்டு பிக்யூஆர். புரியுதா? விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி. சரியா? இப்போ என்ன பண்ணுங்கள், அதுலேருந்து டெல்டா கியூப் மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன கிடையாது, என்ன எடுக்க போகிறேன், டெல்டா கியூப். ஸோ டெல்டா கியூப் புரியுதா ஈக்குவல் டு ஏற்கனவே என்ன இருக்கு, மைனஸ் சி டிவைடட் பை
minus c divided by n apapun pq r apapun. So pq r. Seriya. Ini untuk apa nih kan? Ini untuk nih step number 2 aja kong kan. Ipa apa nih kan? Step number 1 ada tuh nih 2 lah substitute kong kan. Perihal substituting step number 2 in step number 1. Substituting 4 எதில வேணா போடலாம் இந்த டெல்டாவோட மதிப்பு எங்க போட போறோம் அவ்வளவுதான் டெல்டாக்கு பதிலா நான் போட போறேன் இந்த சப்ஸ்டிட்யூட்டிங் என்ன போட போறேன் சப்ஸ்டிட்யூட்டிங் 1 இன் 2 புரியுதா டெல்டாக்கு பதிலா போட போறேன் அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு இந்த இடத்துல போடிங்கன்னா 1 வந்து என்ன வந்திருக்கு அதாவது டெல்டா வர இடத்துல என்ன செய்ய போறேன் -a p q r போட போறேன் சோ அப்ப என்ன ஆகும்னா bracket potong kan, bracket potong aja dulu. So, ini bandu orang kayak apa orangnya bracket kulla delta k bala potong ini, ya. So delta k bala enak potong apa? Minus a by p plus q plus r potong apa? Ini delta q berkilah, ya. Ada bandu al pera potong apa? So delta k substituting step one and step two whole cube, sorry ya. Ini pakai orang lagi equal. Ini apa ya? Minus a by p q r, ada apa ya bandro? Ipa bandu அத கியூப் பண்றீங்க கியூப்ல 3 வரட்டே இப்ப இருக்கறீங்க மைனஸ் அப்புறம் மட்டும் ஸ்கொயர் பண்ணா இது இதாயிடும் பாசிட்டிவ் ஆயிடும் பிளஸ் ஆயிடும் ஆனா கியூப்ல 3 வரட்டே பெருக்கும்போது மைனஸ் இது மைனஸ் இது மைனஸ் பிளஸ் அப்ப இது என்ன ஆகும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா which is equal to மைனஸ் அப்படி தான் இருக்கும் மைனஸ் புரியுதா அது அப்படியே இந்த a / p / q / r அது என்ன ஆகும்னா a cube / p / q / r ஹோல் கியூப் ஆயிடும் சோ தனித்தனியா போடுறோம் a cube ஓ சாரி minus என்ன உங்களுக்கு என்ன ஆகும்னா minus அன்டிரிய கியூப் பண்ணிரலாம் minus a cube divided by p plus q plus r whole cube ஆட அது ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன so minus a cube divided by p plus q plus r whole cube so minus a cube divided by இது அப்படியே p plus q plus r whole cube சரியா so p plus q plus r whole cube okay which is equal to inga endha inga adu apply varum minus c by pqr ipo neenga enna panikala rendu minus ah adichiralam rendu minus ah adichittu rendu minus cancel aaguma cancel aachinaa enna kadaikumna indha edathula vandu a cube by so idha enna aagum unakku a cube na by p plus q plus r whole cube equal to c by pqr adha endha changes inga kadaiyadhu c by pqr இப்போ இது ஒரு சின்ன மாற்றம் பண்ணுங்க என்ன மாற்றம் பண்ணீங்கன்னா இந்த PQR லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க இந்த P plus Q plus R whole cube ரைட் சைடு கொண்டு போயிடுங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து PQR என்ன கூட வந்து A cube வரும் PQR A cube புரியுதா A cube ஈக்குவல் தான் ஏற்கனவே C இருக்கு புரியுதா C கூட என்ன ஆகும் இந்த p plus q plus r whole cube சேர்த்துக்கோங்க முடிஞ்சு போச்சு சோ இத வந்து கண்டிஷன் என்ன கண்டிஷன் இந்த இதுக்கு வந்து a p q r ங்க ரேஷியோல இந்த ஈக்குவேஷன் வரதுக்கான கண்டிஷன் இத புரிஞ்சதா அவ்வளவுதான் வேற ஒண்ணுமில்ல ஓகேவா ரைட் வெரி குட் இந்த தமிழ் மீடியத்துல அதை எழுதிட்டோம் பாருங்க ஏன்னா மூலங்கள் வந்து p q r ங்க விகிதத்துல கொடுக்கப்பட்டதால் நாம அதை எப்படி எடுத்துக்கணும் p டெல்டா q டெல்டா r டெல்டா எடுத்துக்கணும் புரிஞ்சதா ஓகே வெரி குட் क्वेश्चन आंसर காப்பி பண்ணிக்கோங்க